க்ரீட்டிங்ஸ் ஆஃப் த டே, நான் ஸ்ரீகாந்தஸ். ஸோ நிறைய பேர் வந்து என்கிட்ட ஒரு விஷயத்தை கேட்டே இருக்கீங்க, ப்ரோ சாப் எக்ஸாம் எப்போ அப்புறம் நடக்க போகுது, இந்த ஸ்கில்ஸ் ட்ரைனிங் எக்ஸாம்ஸ் வந்து எப்போ நடக்க போகுது, கிளாஸஸ் எல்லாம் முடிஞ்சிருச்சு அப்படின்னு நிறைய பேர் கேட்குறீங்க, ஓகேவா? ஸோ அதுக்கான ஆன்சர் தான் இந்த வீடியோவில் வந்து இருக்க போகுது. ஸோ ஸ்கில்ஸ் ட்ரைனிங் எக்ஸாம்ஸ் வந்து நம்ம ரொம்ப ஷார்ட்டாகவே பார்த்துட போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா வந்து உங்களுக்கு வந்து எங்கே எங்கேருந்தெல்லாம் குவஸ்டின்ஸ் வரும் அப்படிங்கிறத நான் சொல்லிடுறேன், எவ்வளோ மார்க்ஸுக்கு வரும் அப்படிங்கிறத நான் சொல்லிடுறேன். 100 மார்க்ஸுக்கு வரும், ஓகேவா? சாப் எஸ்ஏபிலேருந்து மட்டும் 50 மார்க்குக்கு வரும், அண்ட் உங்களுக்கு வந்து மைக்ரோசாஃப்ட்லேருந்து 30 மார்க்குக்கு வரும், இ ஃபைலிங்லேருந்து 20 மார்க்குக்கு வரும், ஓகேவா? ஸோ 50+30+20 100 மார்க்ஸ், ஓகேவா? ஸோ ஃபஸ்ட்டு வந்து உங்களுக்கு 100 மார்க்ஸுக்கு வந்து டோட்டலாக இருக்கும், எல்லாமே எம்சிக்யூ பேஸ் தான், எல்லாமே அப்டேட்ஸாக தான் இருக்க போகுது. நிறைய பேர் வந்து ப்ரோ நெகட்டிவ் மார்க்கிங்ஸ் இருக்கா அப்படிங்கிறத நிறைய பேர் கேட்குறீங்க, நெகட்டிவ் மார்க்கிங்ஸ்லாம் இதெல்லாம் கிடையாது. அண்ட் எப்போ எக்ஸாம் கண்டக்ட் பண்ணுவாங்க அப்படிங்கிற விஷயத்தை ஏகப்பட்ட பேர் முன்னாடிலேருந்தே கேட்டு தான் இருக்கீங்க. எக்ஸாம்ஸ் வந்து எங்களுக்கு வந்து நாங்கள் கம்ப்யூட்டர் ட்ரைனிங் பண்ணுறப்போ எங்களுக்கு வந்து எப்படி நடந்துச்சுன்னா, வீக்லி வந்து லைக் எக்ஸாம் லைக் எங்களுக்கு கிளாஸஸ் முடிஞ்ச உடனே அந்த வாரமே கிளாஸஸ் முடிஞ்ச அடுத்த வாரம் வந்து ஜென்ரலாக வந்து எங்களுக்கு வந்து கிளாஸ் வந்து வைப்பாங்க. ஸோ ஃப்ரைடே கிளாஸ் முடிஞ்சிச்சுன்னா சாட்டர்டே சண்டே லீவு, மண்டே டு ஃப்ரைடே அதாவது அடுத்த வாரம் வந்து எங்களுக்கு எக்ஸாம் வைப்பாங்க. கிளாஸஸ் முடிஞ்ச அடுத்த வாரம் வந்து எக்ஸாம் நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ அதனால் வந்து இந்த வாரம் உங்களுக்கு வந்து எக்ஸாம் நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது, அண்ட் அவங்களே வந்து முன்னாடியே அனௌன்ஸ் பண்ணிடுவாங்க அப்படிங்கிறத சொல்லிட்டாங்க. ஸோ ஜென்ரலாக உங்களுக்கு வந்து பர்சனலாக மெயிலோ எஸ்எம்எஸ்ஸோ வரும், எப்படி வந்து உங்களுக்கு வந்து ஸ்கில் ட்ரைனிங் அட்டன் பண்ணுங்க அப்படின்னு சொல்கிறதுக்கு எப்படி மெயிலோ எஸ்எம்எஸ்ஸோ வந்துச்சோ அதே மாதிரியே இதுக்கும் மெயிலோ எஸ்எம்எஸ்ஸோ வரும்னு நினைக்கிறேன். அண்ட் இன்ஸ்டிடியூட்டுடைய நோட்டிஃபிகேஷனே செக் பண்ணிக்கிட்டே இருங்க, நானும் செக் பண்ணுறேன். ஸோ ஏதாவது வந்துச்சுன்னா நிச்சயமாக நான் உங்களுக்கு வந்து சொல்கிறேன். பட் மோஸ்ட்லி வந்து எங்களுக்கு வந்து எப்படின்னா வந்து எங்களுக்கு சொல்லிட்டாங்க இந்த டேட்டில் அதை வந்துருங்கப்பா, இந்த டேட்டில் எக்ஸாம் வைக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ எனக்கு வந்து ஃப்ரைடே எக்ஸாம் முடிஞ்சு ஃப்ரைடே வந்து கிளாஸ் முடிஞ்சதுன்னா நெக்ஸ்ட் வீக் வெனஸ்டே வந்துருங்கப்பா, எக்ஸாம் எழுதுருங்கப்பா அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ பட் ஆனால் உங்களுக்கு அந்த மாதிரி சொல்ல, அதனால் வந்து உங்களுக்கு மெயிலோ எஸ்எம்எஸ்லேயோ அவங்க இன்டிமேட் பண்ணுவாங்க, முன்னாடி அட்வான்ஸாக நாங்கள் சொல்லுவோம் அப்படிங்கிறதையும் சொல்லிட்டாங்க. ஸோ அதனால் வந்து கவலைப்படாதீங்க, உங்களுக்கு நிச்சயமாக இன்டிமேட் பண்ணுவாங்க. அண்ட் அதே சமயத்தில் வந்து வெப்சைட்டையும் செக் பண்ணிக்கிட்டே இருங்க, பிகாஸ் வந்து ஏதாவது நோட்டிஃபிகேஷன் சின்னதாக விட்டால் கூட அது உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அதனால் வந்து வெப்சைட்டையும் செக் பண்ணிட்டே இருங்க மறக்காமல். ஸோ இதான் நான் பேசிக்காக இந்த இதில் சொல்ல வந்த வேண்டிய விஷயம். இதை நான் ஆக்சுவலாக மிஸ் பண்ணிட்டேன் என்னுடைய நேத்திக்கு Q&A நான் வந்து மிஸ் பண்ணிட்டேன். ஸோ அதனால தான் வந்து நான் வந்து இதில் வந்து நான் வந்து உங்களுக்கு சொல்ல வேண்டிய நிலைமை. ஸோ தட்ஸ் இட் ஃபார் திஸ் வீடியோ. ஹவ் ஃபேன்டாஸ்டிக் டே, லவ் யூ ஆல், தேங்க்யூ அண்ட் பீஸ் அவுட்.